இருபதுக்கு இருபது உலக கிண்ண கிரிக்கெட் போட்டியில் விளையாட ஆஸ்திரேலியாவுக்கு சென்றிருந்த இலங்கை அணியின் சகல துறை விளையாட்டு வீரர் சாமிக்க கருணாரத்ன சிட்னி நகரில் கெசினோ சூதாட்ட விடுதி ஒன்றில் மோதலை ஏற்படுத்தி கொண்டதாக செய்தி வெளியாகியுள்ளது. கெசினோ சூதாட்ட நிலையத்தில் இருந்த ஒருவரை சாமிக்க கருணாரத்ன தாக்கியுள்ளதாகவும் கிரிக்கெட் அணியின் தலைவர் தசுன் சாணக்க மற்றும் ஷானக்க ராஜபக்ஷ ஆகியோர் தலையிட்டு சமரசம் செய்ததாக கூறப்படுகிறது. இருபதுக்கு இருபது உலக கிண்ண கிரிக்கெட் போட்டியில் விளையாட ஆஸ்திரேலியாவுக்கு சென்றிருந்த இலங்கை கிரிக்கெட் அணிக்கு விருந்துகளில் கலந்து கொள்ளுமாறு சுமார் 20 அழைப்புகள் கிடைத்துள்ளன. எனினும் அணியின் முகாமைத்துவம் 5 விருந்துகளுக்கு மட்டுமே அனுமதி வழங்கியிருந்தது. எனினும் சில கிரிக்கெட் வீரர்கள் அணியின் முகாமையாளரை ஏமாற்றி வரம்பு மீறி நடந்து கொண்டதாகவும் சில வீரர்கள் வரையறுக்கப்பட்ட நேரத்தை கடந்தே தங்கியிருந்த ஹோட்டல் அறைகளுக்கு வந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதனிடையே தனுஷ்க குணதிலக்கவின் சம்பவத்தின் பின்னர் கிரிக்கெட் வீரர்களின் ஒழுக்க விரோத நடத்தைகள் தொடர்பாக பல முறைப்பாடுகள் விளையாட்டுத்துறை அமைச்சுக்கு கிடைத்துள்ளதாக அமைச்சின் செயலாளர் மருத்துவர் அமல் ஹர்ஷடி சில்வா தெரிவித்துள்ளார். அனைத்து செய்திகளையும் பார்க்க லங்காஸ்ரீ நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் பார்க்க வேண்டுமா? அப்போ கீழிருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.